Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா blouse stitching தான் பார்க்க போறோம். கட்டிங் வீடியோ பார்த்திருப்பீங்க. லோ neck வந்து வச்சு கட் பண்ணியிருந்தேனா அதனோட stitching வீடியோ. இப்போ வந்து நல்ல பக்கம் மேலே லைனிங் வச்சு வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு 1/2 இன்ச் போல அப்படியே நம்ம தைக்கணும். இப்படி வச்சிட்டு அப்படியே தச்சிட்டு வரணும். கழுத்து சுத்தி தச்சிரணும். ஒரு தையலுக்கு ரெண்டு தையல் போட்டுக்கங்க. அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். தைக்கும்போது இழுக்காம தைக்கணும். அப்பதான் ஒழுங்கா வரும். இப்ப தச்சிட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் நாட்ச் பண்ணனும். நாட்ச் பண்ணாதான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது ரொம்பவே முக்கியம். நீங்க வந்து நாட்ச் பண்ணிக்கங்க. நாட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் திருப்பிக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் இது வந்து திருப்புறதுனால ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த மாதிரி வச்சிட்டு நகத்தால நல்லா நீவி விடுங்க. அப்ப வந்து திருப்பும்போது உங்களுக்கு ஈஸியா படிஞ்சு கொடுக்கும். நமக்கு கஷ்டமாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம சொல்கிறத அது கேட்கும். இப்போ நல்லா நீவி விட்டுட்டீங்க அப்படின்னா மிஷினில் வச்சு தைக்கும் போது எங்கேயும் எங்கேயும் மாறி போகாமல் இருக்கும். ஒரு 2 செகண்ட் இந்த வேலையை பார்த்துட்டோம் அப்படின்னா அழகாக தைச்சிடலாம். அப்படியே நீங்கள் தைச்சிட்டு சுற்றி மேல் தையில் வந்து ஒரு கார்னரில் போடணும். அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸை சுற்றி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஆனால் இழுக்கக்கூடாது. துணி எப்படி வச்சுருக்குமோ அது மாதிரி ஒரே ஒரு ஃபிங்கரில் பிடிச்சிக்குங்க. அப்படியே தச்சுட்டே வாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினஸ்க்கு, ஆனால் அது பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தச்சுட்டு இந்த வேஸ்ட்டு கிளாத்தெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ கீழே மடிச்சிருப்போம் இல்லைங்களா, அங்கே சாக் பீஸ் போட்டு வரைஞ்சிக்கங்க நல்லா. அது மேலே டார்க்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி மடித்து வச்சு டஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஈவனாக இருக்கும் உங்களுக்கு, வளைஞ்சு நலிஞ்சு இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மடிப்பு மடித்து ரெண்டாவது மடிப்பு மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நல்லா நீவி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக தச்சிருவீங்க. இப்போ வந்து இந்த தையல் போட்டு முடிச்சுட்டு ஒரு தையல் தான் போடணும். இது ரெண்டுத்தையும் ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ நம்ம டாட் பிடிக்கணும்ல பேக் சைடில், அந்த டாட்டுக்கு வந்து மொத்தமாக இப்படி ரெண்டாக மடிச்சிடணும். மடிச்சுட்டு ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த கோட்டுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் தையல் போடணும். இது வந்து 4 இன்ச் போல் நீங்கள் டாட்டுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு, போடும்போது அழகாக இருக்கும். ரெண்டு தையல் போட்டுக்குங்க. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்குங்க. இது தச்சு முடித்த பிறகு பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து முதல்ல பட்டி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. லைனிங் பீஸ் வந்து மேலே வச்சுட்டு கீழே வந்து நல்ல துணி இருக்கும். இது மாதிரி தச்சுருங்க. தச்சுட்டு இதுக்கப்புறம் நீவி விட்டுட்டு அப்படியே படிமான தையல் போடணும். இந்த 1/2 இன்ச் உள்ளே போயிடணும். நம்ம விட்டுருப்போம் இல்லைங்களா 1/2 இன்ச்சு, அது உள்ளே போயிடணும். அப்போ தான் பெல்ட் மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சுற்றி நம்ம அப்படியே தச்சுக்க வேண்டியதுதான். பட்டியை முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கே ஒரு தையல் எதுக்காகனா உள்ளே இருக்கிற துணி வந்து சுருண்டு வராமல் அப்படியே இருக்கும். அதனால தான் இதை சுற்றி போட்டுட்டு இதுக்கப்புறம் மிச்சமாக இருக்கும்ல துணி, அது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இந்த கார்னரில் ட்ரிம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டோடு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா அது ஒரு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அதனால் அதை கட் பண்ணிவிடுங்க. இந்த வேஸ்ட்டு கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து அழகாக நீட்டாக ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு ஒரே பக்கமாக இருக்கணும். கழுத்து கழுத்து ஒரே பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி போட்டுங்க. இப்போ வந்து நல்ல பக்கம் மேலே தான் நான் வந்து லைனிங் துணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம திருப்ப போகிறோம் இல்லைங்களா. இப்போ நல்ல பக்கம் மேலே தான் வைக்கணும். இப்போ எப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த நாட்ச் பண்ணிக்கோங்க. நாட்ச் பண்ணிவிட்டு இந்த நாட்ச் பண்ண பிறகு அப்படியே மறுபடியும் நீவி விட்டுட்டு திருப்பிக்கலாம். இதெல்லாம் பண்ணால் தான் அழகாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து தச்சு முடித்த பிறகு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது அப்படியே தச்சிடுறோம். தச்சுட்டு இதுக்கும் சுற்றி அதுக்கப்புறமா தையல் போட்டுக்க வேண்டியதுதான். இழுக்கக்கூடாது, மறுபடியும் சொல்கிறேன், இழுக்காமல் அப்படியே அது போகிற போக்குலேயே நீங்கள் கை மட்டும் அங்கே வச்சிங்கன்னா போதும், தானாகவே அது ஓடிட்டே இருக்கும். அப்படியே வச்சு தச்சு முடிச்சுட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு டாட்டில் வந்து சந்தேகமே வேணாம். இங்கே 3 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு, கொஞ்சம் உங்களுக்கு வந்து கப் சைஸ் பெருசு அப்படின்னா நமக்கு வந்து 1.25 கூட வச்சுக்கலாம். இப்போ நான் 1/2 இன்ச் வச்சுருக்கேன்.
இந்த 1 இன்ச் போதும் தான், எல்லாருக்குமே போதும் தான். அந்த ஹைட் வந்து 3 இன்ச் வைக்கலாம், 3.5 வைக்கலாம், 3 இன்ச் வைக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். அது வரைக்கும் தான் வைக்க முடியும், 4 4.5லாம் வைக்க முடியாது. இப்போ அந்த இடத்துல நல்லா நீவி விட்டுட்டு 1.5 இன்ச் வந்து கேப் வரணும். அதுலேயும் அந்த இடத்துல 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு சென்டரில் டாட் பிடிக்கணும். இந்த சென்டரில் டாட் பிடிச்ச பிறகு தானாகவே உங்களுக்கு ஷேப் வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த மாமூல் சைடில் இருக்கிற டாட்டு தானாகவே வந்துடும். இந்த இடத்துலையும் 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறீங்கன்னா அதில் உள்ளது போல் வைக்கலாம். இல்லை அப்படின்னா 1.5 இன்ச் சுற்றியே நீங்கள் கேப் விட்டுட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம இதை டாட் பிடிச்ச பிறகு இப்போ பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். பட்டி அட்டாச் பண்ணும் போதும் பட்டியோ ப்ளவுஸையோ இழுக்கக்கூடாது, அப்படியே வச்சு மெதுவாக தைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். இப்போ இப்படி தைச்ச பிறகு தைச்சது வந்து கீழே பக்கம் இருக்கணும், கீழ் பக்கம் பார்த்துருக்கணும். இப்போ வந்து நீங்கள் மேலே ஒரு தையல் போடுங்க, திரும்ப வந்து கீழே ஒரு தையல் போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி போட்டு முடிச்சுருங்க, கீழே பார்த்தா மாதிரி தான் இருக்கணும். இப்போ அடுத்த பட்டியும் அதே மாதிரி தான், மேல் பக்கம் பார்த்து இருந்துச்சு அப்படின்னா அது உறுத்துற மாதிரி இருக்கும், அது நல்லாவும் இருக்காது. கீழ்ப்பக்கம் பார்த்து தான் இருக்கணும் தையல், அதனால் அதை பார்த்துக்குங்க. இப்படி ஒரு தையல் கீழே போட்டுருங்க, அப்போ நகண்டு போகாது. இது மாதிரி ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம கொக்கி காஜா வைக்க போகிறோம். இப்போ வந்து 2 இன்ச்சு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். காஜாவுக்கு தான் அதிகமாக இருக்கணும், கொக்கிக்கு வந்து அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து வலது பக்கம் இடது பக்கம், வலது பக்கம் கொக்கி, இடது பக்கம் காஜா, அதனால் நீங்கள் அதை ரெண்டுத்தையும் போட்டுட்டு கை வச்சு பாருங்கள். இப்போது கீழே வந்து லைனிங் பீஸ் இருக்கா, அந்த லைனிங் பீஸை வச்சுட்டு மேலே படிமான தையல் போட்டு அப்படியே வந்து திருப்பி போகிறோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா கொக்கிக்காக. நீங்கள் இந்த மெத்தடில் தச்சு பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா வரும். கொஞ்சம் நீளமாக மேலே விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை மடித்து உள்ளே வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. கொக்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம காஜா வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் லைனிங் துணி மட்டும் கூட வைக்கணுன்னா வைக்கலாம், இல்லை இல்லை அந்த துணியை வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயின் பீஸோடு இதை வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காஜா வைக்கலாம். இப்போ இது ஒரு 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்து தச்சுருங்க முதல்ல. இதுதான் வந்து நம்ம மடித்து வைக்க போகிறோம் இல்லைங்களா, அப்போ கஷ்டமாக இருக்கும், அதனால் முன்னாடியே மடிச்சிருங்க. இப்போ ப்ளவுஸோட உள்பக்கம் வைக்கிறோம், நம்ம உள்பக்கம் வச்சுட்டு தச்சுட்டு திரும்ப அதை மடித்து இப்போது தச்ச இடத்துல எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த 1/4 இன்ச்சு மடித்ததை வச்சு தைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் காஜா வைக்க போகிறோம் நம்ம. நீங்கள் மிஷினில் அடித்தாலும் சரி, நீங்கள் கையால் தைச்சாலும் சரி. இப்போ தச்சுட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டு அங்கேயும் தச்சுக்கணும் நீங்கள். இப்போ இது கை ஸ்லீவும் நான் திருப்ப தான் திருப்புகிறேன், அதனால் மேலே வச்சுருக்கிறேன், நல்ல பக்கம் மேலே வச்சு லைனிங் வச்சு தச்சுட்டு திருப்பி ஒரு படிமான தையல் போட்டு அப்படியே உள் பக்கம் வச்சு ஃபுல்லாக தச்சிடணும். இந்த கார்னரில் ஒரு தையல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இழுக்காமல் அப்படியே தைக்கணும், தானாகவே போவோம். நீங்கள் தைக்கும் போது தானாக நகண்டு போவோம், உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து காலில் கண்ட்ரோல் இருக்கணும் உங்களுக்கு தைக்கும் போது. ஃபஸ்ட்டு நான் தைக்கும் போது மிஷின் வந்து கிரு கிரு கிருன்னு ஓடிட்டே இருக்கும், நமக்கு கண்ட்ரோலே வராது. அதுக்கப்புறம் பழகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். இப்போ இந்த மாதிரி கை ரெண்டும் தச்சுக்குங்க, தச்சு முடித்த பிறகு கையை அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் தைக்கணும். இப்போ நம்ம இதை வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண, ஏன்னா கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும், ஃப்ரண்ட்டு பேக்கு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியம் ப்ளவுஸ் தைக்கும் போது, ஏன்னா நம்ம கட் பண்ணிவிடுவோம், தைக்கும் போது மட்டும் விட்டுறக்கூடாது. இதை இந்த பேக்கோட அளவு நம்ம குறிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு பேக். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணுறது, இந்த மாதிரி குறிச்சிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது ஃப்ரண்ட்டுக்கு பட்டியோட அளவு வச்சு பாருங்கள், உங்களோட அளவு என்னவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவோட பேக்கோட அளவும் நேராக வைங்க. இப்படி வச்ச பிறகு அந்த இடத்துல கரெக்டாக வருதான்னு ஷோல்டர், மேலே இருக்கிற ஷோல்டரையும் கரெக்டாக வச்சு பாருங்கள். பார்த்துட்டு எந்த அளவுக்கு துணி வந்து எந்த பக்கம் அதிகமாக இருந்தாலும் அதை ட்ரிம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ட்ரிம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கூடாது. இப்போ எனக்கும் வந்து எங்கள் லைட்டாக வந்திருக்கு பாருங்கள், அதை கூட இருக்கக்கூடாது, அதை ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். இந்த அளவுக்கு இருந்தால் கூட இதை எடுத்துடணும்.
எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நம்ம சரி பார்த்த பிறகு தான் கை வைக்கணும். நம்ம அப்படியே கை வச்சோம் அப்படின்னா ஏறத்தாழ கண்டிப்பாக வரும். அது லைட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ட்ரிம் பண்ணிவிடுங்க. சரியாக வச்சு அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துக்கணும். நம்மளோட அளவை முதல்லையே குறித்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் கை வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அதிகமாக வருது, பேக் அதிகமாக வருது, ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அது நீங்கள் 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ வந்தாலும் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் கட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் முதல்லையே நீங்கள் பேக்கோட அளவும் ஃப்ரண்ட்டோட அளவும் நம்மளோட அளவை போட்டுட்டு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கை வச்சு தைச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மெனக்கட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக கிடச்சிரும் உங்களுக்கு. நம்ம தைச்சி முடித்த பிறகு அளவு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தப்பு எல்லாருக்குமே வரும். அதனால் நீங்கள் அதை சரி பார்க்க முடியாது. இப்போ கை வச்சு தைக்கிறோம். தைக்கும் போது கூட இழுக்கக்கூடாது. அப்படியே தச்சு முடித்த பிறகு இன்னொரு தையல் போட்டுக்குங்க. எல்லாத்துக்குமே 2-2 தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து இந்த வீடியோவில் போட்டு காட்ட முடியல. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா எப்படி இருக்குது, எப்படி வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம கையோட அளவை குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கும் வந்து சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது, கரெக்டாக வந்து நிற்கும். நீங்கள் ஆல்ரெடியே எக்ஸஸாக இருந்ததை ட்ரிம் பண்ணிட்டீங்களா, எக்ஸஸாக வருமா அப்படின்னா கொஞ்சம் போலவாவது வரும், அப்படி வராமல் வரும். இப்போ நான் ட்ரிம் பண்ணலைங்களா, அது மாதிரி வந்தாலும் தப்பு இல்லை, அது மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரிம் பண்ணலைன்னா அந்த சின்ன மிஸ்டேக் தான் நமக்கு ஒரு பெரிய டென்ஷனை கொடுத்துரும். அதனால் நீங்கள் அது மாதிரி சரி பார்த்து ட்ரிம் பண்ணிவிட்டு ஊசியை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிடுங்க. அந்த ஹார்மோனில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி அப்படியே நீங்கள் தைச்சிருங்க. அப்போ கரெக்டாக ஒரு அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இங்கே வந்து நல்ல தையல் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு 3 தையலோ இல்லை 4 தையலோ நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு. நீங்கள் தச்சு தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் ப்ளவுஸ் கரெக்டு. அதனால் கீழே வந்துருச்சுனால தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது. தப்பு இல்லை, தப்பை நம்ம திரும்ப வந்து சரி பண்ணிக்கலாம். அது எதனால் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து வரும்போது ஷோல்டரை நேராக வச்சுக்கோங்க. இந்த ஊசியை கொண்டு வந்து அந்த ஹார்மோனில் நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் இதை சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ப்ளவுஸ் வந்து போடும்போது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். அதை தான் பார்ப்பாங்க கஸ்டமர்லாம். நீங்கள் வந்து ஏன் இது நேராக இல்லைன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இது நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். 3 தையல் 4 தையல் போடுறதுக்கு துணி இருந்தால் போதும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து நான் பீஸ் கொடுக்காம எப்படியும் 3 தையல் வரும். நான் அதிகமாக சாரி கட்ட போகிறதில்ல. அதனால் நான் வந்து இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் முடிச்சாச்சு. நல்லாயிருக்கா? நான் கண்டிப்பாக போட்டு காட்டுறேன்.